கதை கேட்க யாருக்குத்தான் விருப்பமில்லை, இங்கே கதை சொல்லத்தான் யாரும் இல்லை. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கதைகளை படித்து அதை அடுத்தவருக்கு ஃபார்வர்ட் மெசேஜாக அனுப்புவதே எங்கள் பலரின் வேலை. எங்கும் நவீனம், எதிலும் நவீனம். நம் பழம்பெருமை மறந்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாம் அனைவரும் ஒருவிதமான மன அழுத்தத்தில் சிக்கித் தவிக்கும். நம் பழம்பெருமையை மீட்டெடுப்பதில் முக்கிய பங்காற்றும் ஒரு களப்பணியாளர் கதை சொல்லி வனிதாமணி அவர்கள். கதை களம் என்ற பெயரில் கதை சொல்லும் நிகழ்வுகள், வாசிப்பு குறித்த சிறப்புரைகளை பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் நூலகங்களில் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்கள். மலரும் மொட்டுக்கள் என்ற பெயரில் மெல்ல கற்கும் குழந்தைகளுக்கு கல்வி மேம்பாடு அடைய பல பயிற்சிகளை நடத்தி வருபவர். பட்டாம்பூச்சி குழந்தைகள் நூலகம் என்ற நூலகத்தை உருவாக்கி குழந்தைகளின் வாசிப்பு திறனை மேம்படுவதற்கான பல நிகழ்வுகளை வார வாரம் நடத்தி வருபவர். அனைவருக்கும் வணக்கம். நான் வனிதாமணி அருள்வேல், குழந்தைகளுக்கான ஒரு கதை சொல்லி மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சியாளர். வீட்டில் வந்து ஒரு நூலகம், பட்டாம்பூச்சி குழந்தைகள் நூலகம்னு இந்த நூலகம் ஒன்று அமைச்சிருக்கோம். இது 3 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த நூலகத்தில் வார வாரம் கதைக்களம் அப்படிங்கிற பெயரில் கதை நிகழ்வுகள் நடக்கும். அதில் வந்து 3 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளும் விருப்பமாக வந்து கலந்துக்குவாங்க. முதல்ல இந்த கதைக்களம்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது ஈரோட்டுக்கு இது ரொம்ப 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 புதுசு. ஏன் தமிழகத்திலேயே இந்த மாதிரி ஒரு நூலகத்துக்குள்ளே தொடர்ந்து இவ்வளவு கதை நிகழ்வுகள் நடந்தது எங்கேயுமே நடந்ததில்லைன்னு எனக்கு அறிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். முதல்ல அப்போ புதுசாக இருக்கும்பொழுது என்ன கதை சொல்கிறாங்கன்னு கொஞ்சமாக மெதுவாக சில குழந்தைங்க பெற்றோர்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த குழந்தைங்களுக்கு இங்கே வந்து ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரோ எந்த ஒரு ஒரு சட்டத்திட்டங்களோ எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தைங்க கூடி எல்லா விதமான பின்புலங்கள்லேருந்தும் வர்ற குழந்தைங்க, எல்லா பள்ளிகள்லேருந்தும் வர்ற குழந்தைங்க, எல்லா வயது குழந்தைங்களும் இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பகிர்தல். இப்போது இந்த மின்னணு சாதனங்கள் வந்ததுனால குழந்தைங்க தங்களுக்குள்ள, பெரியவங்களோ குழந்தைங்களோ தங்களுக்குள்ள உணர்வுகளை பரிமாறிக்கிறக்கும் உரையாடுறக்கும் நிறைய நேரங்கள் செலவிட முடியாத, எல்லோரும் சுருங்கி போய் தனித்தனி தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே வர எல்லா குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்து விளையாண்டு பாடி கதை சொல்லி கேட்டு பேசி ஒரு ஒரு மூணாம் பகிர்ந்த ஒரு பள்ளி வீடு, அதற்கப்புறம் இது ஒரு பகிர்தலுக்கான ஒரு இடமா பார்க்கப்படுது. எல்லா காலகட்டங்களிலையும், எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா துயர துன்ப சூழ்நிலைகளையும், இல்லை மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளையும் என்னோட புத்தகங்கள் தான் என் கூட இருந்து, அந்த எழுத்துருக்கள் தான் என்னை அரவணைச்சிக்கிச்சு. நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இப்போ சமீபத்தில் நான் இப்போ ப்ரெசென்ட்ல நான் படிச்சுட்டு இருக்கிறது அழகிரி சாமியுடைய சிறுகதைகள், ஒரு அப்புறம் லட்சுமண பெருமாளுடைய சிறுகதைகள், நாட்டுப்புற கதைகள். அதுக்கு இந்த 2 கதைகளுமே தினந்தோறும் ஒரு கதையை வந்து எப்படி வந்து ஒரு நோயாளி வந்து ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டு தான் இரவு தூங்க போகிற மாதிரி, இந்த இதுலேருந்து 2 கதைகளை படிச்சுட்டு தான் நான் தூங்க போவேன். தனது தன்னிகர் எல்லா சேவையின் மூலம் இந்த சமூகத்திற்கு சிறப்பாக களப்பணியாற்றி வரும் திருமதி வனிதாமணி அருள்வேல் அவர்களுக்கு நந்தாவின் கல்கி விருதுகள் வழங்குவதில் பெருமை கொள்கிறது நந்தா கல்வி நிறுவனங்கள்.